இன்னைக்கு எப்படி போறோம் பனிரண்டு ராசிக்கு உண்டான மேஷராசி என்பர்களை நிறைய விஷயங்கள் பணத்தை யோசிக்கிறது குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது அதே மாதிரி ஆரோக்கியத்தை சிந்தனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனுஷால்கிட்ட சில நேரத்தில் உட்கார்ந்து பேசுறது இந்த மாதிரி காரியங்கள்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரயாணம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயத்தை பத்தி பேசுறது அதாவது வர்த்தகம் வியாபாரத்தை பத்தி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும் வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சுட்டா தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி வியாபார நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்க ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு சற்று கவனம் என்பது தேவை அப்பப்போ கை கால் சம்பந்தமான உபாதைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் உடம்ப சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும் உடம்பை பேணி காக்கணும்னு சொல்லிட்டு அதற்கு உண்டான ஒன்று ஜிம்முக்கு போகிறது யோகா போறது உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுப்பில் திருமண காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் விடாத உழைப்பு என்னைக்குமே வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட செயல்படுவீங்க நிச்சயம் நல்ல பெயர்கள் கிடைக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள் அவாட்ட சில ஐடியாஸ் கொடுப்பேன் என்னைக்குமே பார்த்த உடனே சில பேருக்கு ஐடியாஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சட்டுன்னு ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படாது என்னடா அது எடுத்த உடனே நிறையா ஐடியாஸை கொடுக்குறாள் நிறைய நமக்கு சொல்லித்தரா அப்படி என்றைக்குமே பண்ணாதீங்க யதார்த்தமா பேசுங்க யதார்த்தமா நட்பு கொள்ளுங்கள் இல்லை உங்களுக்குள்ள சந்தேகம் தான் தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யதார்த்தமாக சில விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க அது பலருக்கு தப்பாக படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி வெளியிலையாக இருந்தாலும் சரி பிரயாணங்கள் கை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் வாழ்க்கை இன்னைக்கு பிரயோஜனம்னா பிரயாணம் பண்ணோம் அப்படி இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் ஒரு சில நேரங்களில் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இந்த மூன்று விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் குழந்தைகள் வரம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்றைய தினத்தில் புது விஷயத்தை பற்றி தொடக்கம் புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கை கொடுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு மிதுனராசி என்பர்களே வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் மனசுல யோசிச்சு 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 இவாளுக்கா கவலைப்பட்டேன் இவங்களுக்காக கவலைப்பட்டேன் எனக்கா நான் என்னைக்கு வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு யோசிச்சு நீங்க செயல்படக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு சரி நமக்குன்னு நமக்கு பிடித்தமான உணவு பிடித்தமான விஷயங்கள் பிடித்தமான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையணும் சம்பாதிக்கிறதே இதுக்கான அப்படின்னு யோசிச்சு சில செலவுகள் சில விரயங்கள்ல இன்றைய தினத்துல பண்ணுவீங்க வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் புதிய படிப்பு படிக்கணும் ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் சயின்டிஸ்டா இருந்துட்டு இருக்கிறவங்க ஆராய்ச்சி கல்வி பிடிச்சுட்டு இருக்கவங்க இன்னும் இதில் மேம்படணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுப்பீங்க மருத்துவமனை கட்டணம்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும் பெரிய ப்ராஜெக்ட்லாம் வச்சிருக்க சார் இன்வெஸ்டர் தான் தேவை எனக்குன்னு சொல்லிட்டு அதை தேடி போயின்னு இருப்பேன் உங்களுக்கு அனுகூலியமான விஷயங்கள் வந்து சேரும் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை யார்கிட்ட சொல்றது யார்ட்டையும் வேண்டாம் இறைவன்ட்ட சொல்லுங்க நிச்சயம் அதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு நினைத்த மாத்திரம் நினைத்த காரியத்தை நடத்தும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் கடகராசி என்பர்களே நிறைய காரியங்கள் யதார்த்த வெற்றிக்கு சில பயங்கள் தான் பிரதான காரணம்னு சொல்லுவா அந்த மாதிரி பயந்து சில விஷயத்தை யோசிச்சீங்க அதாவது எனக்கு ஒரு மனிதரை சந்திக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார் சார் நான் இவ்வளோ கடன் கட்ட வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னார் நீங்க இவ்வளோ கடன்கள் அப்படின்னு மாசம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பயமா இருக்கும் மாசம் நான் இவ்வளோ கட்டணும் அப்படிங்கறத மட்டும் சிந்திங்க அது நிச்சயம் உங்களுக்கு பெரிய சுலபமா இருக்கும் அதனால பெருசா எதையும் யோசிக்காதீங்க சின்ன 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 விஷயமா சிந்திங்க நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் உண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் யார் யா பத்தி பேசும்போது நகைச்சுவையா சொல்லும் பொழுதோ சற்று கவனம் என்பது தேவை அவ முகத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ஒருவேளை மாற்றம் அடையிறதா உடனே அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க சரி இன்றைய தினத்துல கூட்டுத் தொழில் பற்றி பேசுவீங்க அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட யதார்த்த பிரச்சனைகள்லாம் தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ரொம்ப நாளா மனசுல இருந்த கவலைகள்லாம் போகும் மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் எட்டு நிறம் வழிபாட்டுக்கு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பர்களே அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா நம்ம ஒன்று சொல்லும் போது அதுக்கு ஆப்பனண்டா இன்னொருத்தர் சொன்னா ச முந்தியெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசினோம்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பா இப்போ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது யதார்த்தமான பகைகள் சீக்கிரமா வந்துடுறது நம்ம யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா வா யோசிக்கிறாளே ஏன் இப்படி அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசுல தோணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் சில வேலைகள் மத்தவங்ககிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களா முந்தியெல்லாம் சீக்கிரமா முடியும் இப்போ என்னமோ தெரியல கொஞ்சம் 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 டிலே ஆகுறது அதே மாதிரி குடும்பத்துல யாருக்காவது கல்யாணம்னா கல்யாணத்தை பத்தி சிந்திப்பேல் பொருளாதாரத்தை பத்தி சிந்திப்பேன் வெளிநாடு பிரயாணத்தை பத்தி சிந்திப்பேன் பணத்தை பற்றி சிந்திப்பேல் வீட்டை பற்றி சிந்திப்பேல் சேமிப்பை பற்றி சிந்திப்பேல் குழந்தையை பற்றி இப்படி மல்டிப்புள் திங்கிங் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வரும் ஆனால் சங்கடங்கள் மட்டும் அதில் படாதீங்க ஏன்னா இது அத்தனையும் இத்தனை நாள் நீங்கள் சமாளிச்சிருக்கீர்கள் இனியும் சமாளிப்பேல் வெற்றி உண்டு கவலைப்பட வேண்டியதில்லை அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் பதவி புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடும் சுதர்ஷன பகவான் வழிபாடும் வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே கன்னிராசினேர்களை அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா காரியத்தையும் பார்த்து ஒரு கை பார்த்து ஒரு கையின்னு செயல்படுத்தக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு ஒவ்வொரு படிக்கட்டை ஒவ்வொரு படிக்கட்டை யோசிச்சு 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 செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் சொந்த பந்தங்கள் கிடையாது சரி இவாமனா சங்கடப்படக்கூடாது இவாமனா சங்கடப்படக்கூடாது எல்லார்ட்டையும் சமாளிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் நிறையாவே இருந்துட்டு இருக்கு விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதான் இருக்கும் நாலஞ்சு நாளா அந்த பிரச்சனைகள் தீரும் பணம் விஷயத்துல கவனம் என்பது தேவை சில நேரங்கள் பொழுது யதார்த்தமான விஷயங்கள் நீங்க பேசுவீல் மற்றவாளுக்கு அது தப்பா படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கணும் தாய் தந்தையர் அவளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்துல கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில புரிய வரும் யாரு நல்லவா யார் எதிர்மறையானவாங்கிறது தெரிய வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு அன்பர்களே துளாராசினேர்களே சில விஷயங்கள்ல ரொம்ப தெல்ல தெளிவா யோசிப்பேன் இன்னைக்கு தான் எனக்கு நல்ல காரியங்கள் இருக்கு உடனே அதை செய்யணும் அப்படின்னு சிந்திப்பேன் தப்பு கிடையாது ஆனால் இன்றைய தினம் செய்தால் பின்ன இருக்கக்கூடிய நாட்கள் இந்த தினத்துக்கு உதவிகரமா இருக்குமா நாம் செய்த காரியத்துக்கு உதவிகரமா இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்ல சுவாதி அதுமாரி விசா நட்சத்திரத்துல இருக்கிறமா ஒரு சில நல்ல காரியங்களை ஒரு நாள் தள்ளி போடுறது தப்பே கிடையாது அதே சமயத்துல எப்போ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளை சரி வர செய்யறது தப்பும் கிடையாது இன்றைய தினத்துல பாத்துட்டுனா நிறைய யோசனை அந்த யோசனையை செயல்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணலாம் போதும் நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யார்ட்டி வம்பு வளப்புக்கு போக வேண்டாம் யாராவது நீங்க சார்ந்து பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இவங்க கிட்ட நியாயம் இருக்கான்னு ஒரு கனம் யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் பேசுறது பேசாடுறதுங்கிறது அடுத்த விஷயங்கள் யார்ட்டையும் கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க அது வேண்டாம் இரவு நேர பிரயாணத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு முடிந்த வரைக்கும் உளவார பணி இறைவனுடைய பணியை எடுத்து பாருங்க அதே மாதிரி இறைவனுடைய நாமத்தை சொல்லி பாருங்க இன்றைய தினம் விசேஷகரமான தினமாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு தினம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சயராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாள் பாப்பாப்பா நிறைய விஷயங்கள் நான் மனசில் போட்டு 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 யோசிச்சு இன்னி வரக்கூடிய புதிய விஷயத்துக்கு நமக்கு வழியே கிடையாது அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டேன்னா இந்த யோசனைகளை நம்மளே அழிச்சு விடணும் இப்படி நிறைய யோசிச்சுன்னு இருப்பேன் அதே சமயத்தில் சொந்த பந்தங்கள் நம்ம இல்லாமல் யார் பாத்துக்க போகிறா அவளை நம்ம கவனிச்சுப்போம் அப்படின்னு எடுத்து கேர் எடுத்து பார்த்துப்பேன் வயசானவாலை கூடமாட இருந்து கவனிச்சுப்பீங்க பண வரவுகள் சேரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் வண்டி வாகனத்துல வேகமா போறதை தவிர்த்துக்கிறது நல்லது அவசியம்னா பிரயாணம் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க ரொம்ப தெல்லு தெளிவா இருப்பேன் சினிமா சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் கட்டிட சம்பந்தமான கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் புதிய ஆர்டர்கள் புதிய விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் பினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம் துணி கார்மெண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் லாஜிஸ்டிக் சம்பந்தமான துறைகள்ல இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு புதுசா தொடங்கணும் வேற பேர்ல தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசுல இன்றைய இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் தனுர் ராசி அன்பர்களே ஒரு மனசுல உறுதி எடுத்துட்டோன்னு வைங்களேன் அந்த காரியத்தை நடத்துற மட்டும் அதையவே இருப்பீங்க வீட்டுல இருக்கிறவாள்லாம் சொல்லுவா சொன்னதையே சொல்லின்னு இருக்காப்பா பேசினதையே பேசின்னு இருக்காப்பான்னு தப்பே கிடையாது ஏன்னா உங்கள் காரியத்தில் நீங்கள் வலுவாக இருந்துன்னு இருப்பீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் எதிர்த்து பேசினவாகிட்ட சில அமைதியாக போயிடலாம் அப்படின்னு யோசிப்பேன் ஆனால் சற்று பேசிவிடுவேன் இதுதான் சில நேரங்களில் யோசித்து 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 செயல்பட்டாலும் நம்ம பேசாத இருந்தாலும் அவ பேசாத இருக்கிறது இல்லையேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் புதிய வீடு வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது புதிய பிசினஸ் கை கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண் ஒன்று பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு தனுர்ராஜ் என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு மகாரராஜ் என்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நிறைய விஷயங்கள் அனுகூலியமாகும் புதிய 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 விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க அதே சமயத்தில் குடும்பத்துல யாருக்கேனும் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏதேனும் பிரச்சனைகள்னா உங்களை அறியாமல் ஒரு சில வருத்தங்கள் இருக்கும் அவாட்டை பேசுனது பழகினது இந்த போன்ற விஷயங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் லைப்ரரியாக இருந்துட்டுருக்கிறவங்க லைப்ரரி வச்சுட்டுருக்கவங்க ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணிட்டுருக்கிறவங்க நகைக்கடை விற்றுன் இருக்கிறவங்க பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முந்தைய விட இப்போ இடம் மாற்றினோம் என்னமோ வியாபாரம் சரியில்லை அப்படிங்கிற கவலைகள் இருக்கா அந்த இடத்துல ஹோம தர்ம காரியங்களை பண்ணுங்கள் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுதர்ஷன பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கும்பராசு என்பர்களே பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவா அந்த மாதிரி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சில ஐடியாஸ் மத்தவங்களுக்கு கொடுப்பேன் அவன் முன்னேற்றிட்டு போயிடுவா சில ஐடியாஸ் மத்தவங்களுக்கு கொடுப்பேன் சில நேரங்கள் அவள் சொன்ன பேச்சையும் கேட்கப்படா உங்களுக்கு அழகாக தெரியும் சரி நம்ம என்னதான் இவாளுக்கு சொன்னாலும் என்னதான் பண்ணாலும் இவ இப்படி தான் இருந்துருப்பா இவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட அதுவும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்கிட்ட நிறைய எடுத்து சொல்லி கொடுப்பேன் இதை இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுமா நான் வெற்றி ஆனதுக்கு இதுதான் காரணம் நீயும் முயற்சி பண்ணா நிச்சயம் வெற்றி ஆவேங்கிற நான் மட்டும் ஜெயித்தா பத்தாது மற்றவங்களே ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதீதமாக இருந்துருக்கும் பெரிய மனிதர்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெறுவீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த நிலைக்கு உங்களுடைய பதவி உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன பிரச்சனையை பெருசா மனசுல எடுத்துக்காதீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு மீனராசி என்பர்களே நமக்கு வேகம் ஒத்துழைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டிக்கிறது உடம்பு ஒத்துழைச்சாலும் மனம் ஒத்துழைக்க மாட்டேங்கிறது சரி இந்த மூன்று ஒத்துழைக்கணும்னா என்ன பண்றது நன்னா சம்பாதிக்கணும் இந்த சம்பாத்தியம் எடுத்த காரியங்கள் வெற்றியாக எடுத்தினாலே மனசில் ஒரு தெரியாத குஷி வந்துடும் அந்த மாதிரி எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டான விடாத முயற்சி உங்களுக்குள்ள இருந்துருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இறைவனுடைய அனுகிரகத்தில் வெற்றியை நோக்கிய பிரயாணங்களாக இருந்துருக்கும் சில நேரங்கள் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில்கள் கிடைக்கும் வியாபார விஷயங்களில் உயர்வதற்காக அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயமாக வெற்றி உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி